அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் சட்னி செய்ய தேவையான பொருட்கள், கேரட்டு 4 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாய் வத்தல், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்லா செவக்கிறதுனட்டையும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கேரட்டையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரட் வேகிறதுக்கும் வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும். வெள்ளை பொடி இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கேரட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அம்மா கொஞ்சமாக இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கேரட்டை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். வேகிறந்துட்டையும் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு காட்டுறேன். கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கேரட்டு பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வர மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் நல்லா வெந்து வரணும். தக்காளியும் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கேரட்டை நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். கேரட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கேரட் சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் சட்னிக்கு ரெடி, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கேரட்டை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகும். கேரட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வரமிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கேரட்டை மாற்றியாச்சு. நல்லா இப்போது நம்ம கேரட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு கேரட் சட்னிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டு பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். கேரட் சட்னி ரெடி. மிக்ஸி ஜார் அரைச்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் 1 தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து நம்ம கேரட் சட்னியில் ஊற்றிக்கலாம். கேரட் சட்னி ஊற்றியாச்சு. கேரட் சட்னி ரெடி. இது கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் உரப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் சட்னி ரெடி. கேரட்டில் இருக்கும் விட்டமின் ஏ கண் பறவை திறனை தெளிவாக்கி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. கேரட்டில் உள்ள விட்டமின் ஏ மாலக்கண் நோயை குணமாக்கிறது. கேரட்டில் நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டோ கரட்டின் போன்றவை அதிகமாக உள்ளது. பீட்டோ கரட்டின் சர்மம் பலபவாக்க உதவுகிறது. கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது.